அடியேன் பட்டுக்கோட்டையிலிருந்து கருமுருகானந்தம் ஜோதிடர், பிரபஞ்ச குழு பொருளாளர். அடியேன் 27 நட்சத்திரங்களும் இந்தந்த நட்சத்திரக்காரர்களோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் உணவுகளும் உண்ணக்கூடாது. இவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு. நன்றி, வணக்கம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, வேர்க்கடலை காஃபி உண்ணக்கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க, விசாகம் நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. சப்போட்டா கலந்த உணவை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, அவங்க என்ன பண்ணணும், அனுச நட்சத்திரக்காரங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. வெண்பொங்கல், நொங்கு இவைகளை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், இவங்க என்ன பண்ணணும்னா கேட்டை நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது. வல்லாரை செரிப்பழம் உண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரீசம், இவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கொய்யாப்பழம் கலந்த உணவை உண்ணக்கூடாது. அடுத்து திருவாதிரை, இவங்க என்ன பண்ணணும்னா பூராடம் நட்சத்திரக்காரர்களோடு அதிக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு அதாவது வெள்ளரிப்பழம், வெள்ளரிக்காய் உண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் பலாப்பழம் உண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், இவர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. சீத்தாப்பழம், வெற்றிலை பாக்கு உண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆப்பிள் பழம் உண்ணக்கூடாது. மக நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கருப்பு திராட்சை உண்ணக்கூடாது. பூர நட்சத்திரக்காரங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. மாம்பழம் உண்ணக்கூடாது. உத்திர நட்சத்திரக்காரங்க, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அன்னாசி பழம் உண்ணக்கூடாது. அஸ்த நட்சத்திரக்காரங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ளக்கூடாது. இளந்த பழம், கொத்தமல்லி சாதம் உண்ணக்கூடாது. சித்திரை நட்சத்திரக்காரங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. முந்திரி, பாதாம் உண்ணக்கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. நெல்லிக்காய் உணவை உண்ணக்கூடாது. விசாக நட்சத்திரக்காரங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களோடு பழகக்கூடாது. பேரிச்சம்பழம் உணவை உண்ணக்கூடாது. அனுச நட்சத்திரக்காரங்க, ரோகிணி நட்சத்திரக்காரங்களோடு பழகக்கூடாது. நாவல் பழம் உண்ணக்கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரங்க, மிருகசிரீசத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. தேங்காய் கலந்த உணவை உண்ணக்கூடாது. மூலம் நட்சத்திரக்காரங்க, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. பூராடம் நட்சத்திரக்காரங்க, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கரும்பு ஜூஸ் சாப்பிடக்கூடாது, கரும்பு சாப்பிடக்கூடாது. உத்திராட நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆப்பிள் பழம் உண்ணக்கூடாது. திருவோணம் நட்சத்திரக்காரங்க, ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. லட்டு, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் கலந்த உணவை சாப்பிடக்கூடாது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க, மக நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கீரைகள் உண்ணக்கூடாது, அதிரசம் உண்ணக்கூடாது. சதய நட்சத்திரக்காரங்க, பூர நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. எலுமிச்சை சாதம் சாப்பிடக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. மாதுளம்பழம் சாப்பிடக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, அஸ்த நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு பழம் உண்ணக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க, சித்திரை நட்சத்திரக்காரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. பப்பாளி பழம் கலந்த உணவை உண்ணக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு கருத்து பரிமாற்றத்தினால் எடுத்தது, தாராபலன் அடிப்படையில் எடுக்கவில்லை. இது ஒரு கருத்து பரிமாற்றத்தோடு எடுத்திருக்கிறோம். ஆகவே இன்னும் சில நுணுக்கங்கள் நட்சத்திரங்களில் இருக்கிறது.
இந்த அடுத்த மாதம் நடைபெற இருக்கிற நட்சத்திர வகுப்பில், அதாவது பட்டுக்கோட்டையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் 11/8/2024 ஞாயிறு அன்று ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கிறது. இன்னும் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. ஆகவே அனைவரும் இந்த கட்டண வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு உங்களை கைகூப்பி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் பட்டுக்கோட்டை மாநகரில் மாபெரும் வெற்றிகளை அள்ளித்தரும் நட்சத்திர சூட்சுமங்கள் மற்றும் நட்சத்திர குறியீடுகள் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. வகுப்பு கட்டணம் ₹2,500 மட்டுமே. வகுப்பு நடைபெறும் இடம் KKT சுமங்கலி மகால் நாடியம்மன் கோவில் அருகில் பட்டுக்கோட்டை. வகுப்பில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா BE அவர்கள், சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை, ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளர் உயர் திரு முத்துப்பாண்டி MCOM DCOP BGDCA MA அஸ்ட்ரோ அவர்கள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் கோவில்பட்டி. வகுப்பின் சிறப்பம்சங்கள், 27 நட்சத்திரங்களின் தாரா பலன்கள், ரகசியங்கள், பணவரவு தரும் நட்சத்திரம், சகல ஐஸ்வர்யம் தரும் நட்சத்திரம், தெய்வ அனுகூலம் தரும் நட்சத்திரம், பதவி உயர்வு தரும் நட்சத்திரம், பணப்பகை நட்சத்திரம், வணங்கும் நிலை நட்சத்திரம், பகை நட்சத்திரம் தரும் தீய பலன்கள் பரிகாரங்கள், வேதகன் நட்சத்திரங்களின் தீய பலன்களும் பரிகாரங்களும், 27 நட்சத்திரங்களின் சிறப்பு காரகத்துவங்கள், உணவுகள், மரங்கள், இருப்பிடங்கள், அதி தேவதைகள், தெய்வங்கள், மலர்கள், பறவைகள், கோவில்கள், ஊர்கள், செயல்பாடுகள், ராசி கட்டத்தில் பாவங்களில் நட்சத்திர செயல்பாடுகள், 27 நட்சத்திரங்களுக்கும் தாந்திரீக பரிகாரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் ரிவர்ஸ் பரிகாரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள், 27 நட்சத்திரங்களுக்கும் தான தர்ம பரிகாரங்கள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவருக்கும் நட்சத்திர சூட்சுமங்கள் PDF கொடுக்கப்படும். வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள், முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை. இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். குறிப்பேடு மற்றும் பேனா வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9688889 மற்றும் 8667229.